பெரிய பாலைவனத்தில் ஒரு பாறை, பாறையின் மீது நுனியில் ஒரு சிங்கம் உட்கார்ந்துருக்கும், ரெண்டு காலை முன் வச்சு பின்னாடி காலை வச்சு, இந்த லயன் படத்தில் வரும்ல நீங்கள் பார்த்துருக்க அப்படி உட்கார்ந்துருக்கும். இந்த சிங்கத்தின் பார்வை அந்த ஒட்டுமொத்த பாலைவனமும் எனக்கு கீழ் என்று சொல்வது போல் இருக்கும். அந்த சிங்கத்தின் பார்வை அது சுற்றி இருக்கிற வனம் பாலைவனம் சகலமும் எனக்கு கீழ் என்று சொல்வதை போல சிங்கம் பார்க்கும். இந்த பார்வை என்னை ரொம்ப நாளாக தொந்தரவு செய்து கொண்டே இருந்தது. இந்த பார்வை போல் அதனால தான் உங்களுக்கு தெரியும் அரிமா பார்வைன்னு சொல்லுவாங்க, லயன்ஸ் லுக் என்று சொல்வார்கள். இதை போன்ற பார்வை யாருக்காவது வருமா என்று ஏங்கிக் கொண்டிருந்த போது ஒருவர் வந்து நின்று, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என சொல்லிவிட்டு அந்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் சொல்லுவாங்க இல்லை, நிமிர்ந்து பார்த்த பார்வையில் நான் அந்த பாலைவன சிங்கத்தின் பார்வையை சந்தித்தேன் என்பதை முதலில் சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன். சாதாரணமான மனிதர் அல்ல அன்றுக்குரிய தளபதி அவர்கள். உண்மையாலுமே தமிழ்நாட்டின் அரசியலை தொடர்ந்து பார்த்தவர்களுக்கு, அரசியலை கணித்தவர்களுக்கு, பல்வேறு தலைவர்களின் வாழ்வை படித்தவர்களுக்கு, எந்த ஆதாயம் எதிர்பாராமல் நினைப்பவர்களுக்கு பெரிய அதிர்ச்சியை தந்தவர் தளபதி, தந்தவர் தளபதி. நேற்று முந்தானத்து விருது கொடுக்கிறார் சார், முந்தானத்து விருது கொடுக்கிறார், பெரிய பட்டியல் முழு தாளில் வருது, மனுஷயபுத்திரம் உட்பட வாங்கிய விருது அந்த விருது. அந்த விருது யாருக்கெல்லாம் தந்தாரும் பட்டியலை நான் படிக்கிறேன். முத்தமிழறிஞர் கலைஞரை ஏசியவருக்கு விருது, மறந்துடாதீங்க. என்னோட இலக்கியம் பேச முடியுமா என கேட்டவருக்கு விருது, மறந்துடாதீங்க. தளபதி அவர்களை ஏசி விமர்சனம் செய்தவருக்கு விருது, நான் யாரை சொல்றேன் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், பேர் சொல்ல மாட்டேன், விருது. நான் யோசிக்கிறேன் ஏன் இவர்களுக்கெல்லாம் விருது கொடுத்தார், இங்குதான் பெரியார் வருகிறார், மறந்துடாதீங்க. ஏன் இவர்களுக்கு விருது கொடுக்கிறார், என்னோடு உன்னால் இலக்கியம் பேச முடியுமா என்று தந்தையை கேட்டவருக்கு விருது, தன்னை இகழ்ந்தவனுக்கு விருது. ஏன் தளபதி தருகிறார் தெரியுமா, தளபதி நிதானமாக யோசிக்கிறார், திட்டியவர்கள் கூட திறமைசாலிகள் தான், திட்டியவன் கூட அறிவாளி தான், எனவே அறிவுக்கு விருது போ, ஆனால் உன்னையும் நான் மன்னிப்பேன் என்பதன் மூலம் தமிழ்நாடு எனக்கு விருது தரும், பேசாமல் இரு என்று சொல்கிறார் என்று பொருள். இந்த உலகத்திலேயே மன்னிக்கிற குணம் போல பெரிய குணம் எதுவும் இல்லை, மறந்துடாதீங்க. மன்னிப்பதற்குத்தான் உலகத்தில் மிக பெரும் மனசு ஒன்று வேண்டும். அதனால தான் கண்ணதாசன் சொன்னது, மன்னிக்க தெரிந்த மனிதர் உள்ள மாணிக்க கோயிலடான்னு சொன்னதெல்லாம் அதனால தான். மன்னிப்பு மன்னிப்பும் எனக்கு ஒரு கதை தான் ஞாபகம் எப்போதுமே. ஒரு ஒரு பையன் ஒரு நாள் வகுப்பு பாடம் நடத்திட்டு இருக்கிறான், ஒரு ஆசிரியர் மாணிக்கம் பேர், ஒரு பெரிய பணக்காரனுடைய ஆடி கார் வந்து நிற்கிது, அதுலேருந்து ஒருத்தர் இறங்குறார், பார்க்க வாழ ரொம்ப தூரமே இருக்கார், இறங்குறார், இறங்கு வந்து வரும்போது ஹெட்மாஸ்டர் கூட்டிகிட்டு வந்துடுறாரு, நேரம் இல்லை சார், உங்களை பார்க்க வந்திருக்கார் இவர் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படிங்கிறார் இவர். இல்லை சார், நான் உங்கள்கிட்ட ஒன்பதாம் கிளாஸ் படித்தேன். சரி, என்கிட்ட எத்தனை பேர் ஒன்பதாம் கிளாஸ் படித்தாங்க, அதிசயமா நீடு தான் படிச்சிருப்பேன் அப்படின்னாரு. இல்லை இல்லை, நான் உங்களை இன்றைக்கி நான் வந்து இந்த மாவட்டத்துடைய டிப்டி கலெக்டராக இருக்கேன், நான் உங்களை பார்க்க வந்தேன். அப்படியா தம்பி, ரொம்ப சந்தோஷம்யா, சொல்லு. இல்லை சார், நான் உங்கள்கிட்ட நைன் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒருத்தரோட வாட்சை திருடிட்டேன், திருட்டு கொடுத்தவன் சார் என் வாட்ச் யாரோ திருடிட்டான் சார், உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான், நீங்கள் வந்து அங்கிட்ட பார்த்துட்டே யாரும் எடுத்துருந்தா கொடுத்துருக்கடா அப்படிங்க, எனக்கு கொடுக்கலான்னு ஆசை வந்துருச்சு, ஆனால் கொடுத்தா திருடன் திருடன் திருடுச்சு வாழ்க்கை ஃபுல்லாக ஒழிச்சிருவாங்கன்னு பேசாமல் இருந்துட்டேன், நீ என்ன பண்ணுறீங்க, சரி கதவை சாத்துறா, நீங்கள் கிளாஸ் ரூம் கதவை சாத்துறோம், சாத்துறா உன்னடையெல்லாம் கண்ணை மூடுங்கடா, நீங்கள் நல்லா கவனிங்க, கண்ணை மூடணும் எல்லாரும், நீ என்ன பண்ணி எல்லாரும் ஜோ பையன் இப்படி செக் பண்ணிட்டு வந்து தேடிட்டு வந்து கரெக்டாக என் பையில வாட்ச் எடுத்து வெளியில் வச்சு எல்லாம் கண்ணை திறடா அப்படிங்க, திறந்தோம் ஓ வாட்சாடா, ஆமாம் எடுத்துக்கடா அப்படிங்க. சார் அன்னைக்கு மட்டும் நீங்கள் கண்ணை மூட சொல்லலை, என் வாழ்க்கையே போயிருக்கும் சார், திருடன் திருடன் ஒழிச்சிருப்பான், நான் ஒன்றும் டிப்டி கலெக்டர்லாம் ஆயிருக்க முடியாது சார், உங்களை கும்பிட்றேன் சார் அப்படின்னா அந்த பையன். அப்படியாடா தம்பி, ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னா. இப்போ என்ன ஞாபகம் இருக்கா சார் இவன், இவர் இல்லையாடா இவர், என்ன சார் நான் வருஷா வருஷம் அப்படின்னு நடக்கும், எப்படி சார் நீங்கள் மறந்தீங்க. அப்போ தான் அந்த ஆசிரியர் மாணிக்கம் சொன்னார், இல்லைடா ஒன்று வாட்சை தேடும்போது
எல்லாரையும் கண்ணை மூட சொல்லும்போது நானும் கண்களை மூடிக்கொண்டுதான் அந்த வாட்சை தேடினேன், எனவே உன் எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன். இது என்ன குணம்னு உங்களுக்கு புரியுதான்? எனக்கு தெரியாது. இந்த மனசை அடைவது ஒரு துறவியை விட பெருசு. தளபதி அடைந்திருக்கிற இந்த மனசு தான் திட்டியவருக்கு விருது தர வைக்கிறது என்பதை நீங்கள் தயவு செய்து மனசில் வைக்கணும். நான் ஒன்றும் சாதாரணமாக அதை பார்க்கறேன், நான் ஒன்றும் சாதாரணமாக அதை பார்க்கறேன். அது மட்டுமல்ல, இன்றைய தேதியில் நண்பர்களே, இன்றைய தேதியில் இந்த பிறந்த நாளுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் சொல்ல தளபதி அவர்கள், அல்ல திராவிட மாடல் என்று ஒரு சொல்லை அவர் பயன்படுத்துகிறார், திராவிட மாடல் என்று. அது என்ன திராவிட மாடல்? அது என்ன திராவிட மாடல்? இனி அமர்த்தியாசன் ஒரு உலக புகழ்பெற்ற பொருளாதார மேதை, அவர் இன்னும் நமக்காக புஸ்தகம் எழுதுகிறவர் இல்லை, அவர் நூல் எழுதியிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த இளைஞர்கள் அத்தனை பேர் நான் பரிந்துரை செய்கிற புத்தகம் நிச்சயமற்ற பெருமை என்கிற அமர்த்தியாசனுடைய புத்தகம். அதுல இந்திய மாநிலங்கள் எல்லாவற்றையுமே ஒரு டேபிளர் காலம் போட்டு அனலைஸ் பண்றார். அண்ணன் மாசு அவர்களுக்கு தெரியாத விஷயம் அல்ல. குழந்தை பேரிடு துவங்கி, சுகாதாரம் துவங்கி, உடல்நலம் துவங்கி, பெண் மருத்துவம் துவங்கி, படிப்பு முதல் ஒரு பெரிய பட்டியலிட்டு அமர்த்தியாசன் சொல்கிறார் தன்னுடைய 6வது அத்தியாயத்தில், தமிழ்நாடு என்கிற இந்த மாநிலத்தை இந்தியாவின் வேறு எந்த மாநிலத்தோடு ஒப்பிட முடியாது, ஒப்பிட்டால் நீங்கள் தெற்காசியாவில் வளர்ந்த ஒரு நாட்டோடு மட்டும்தான் தமிழ்நாட்டை ஒப்பிட முடியும் என்று அமர்த்தியாசன் சொல்கிறார். நீங்க தயவு செய்து யூபி, பஞ்சாப் போன்ற மாநிலங்கள், மத்திய பிரதேசம் அல்லது பீகார் போன்ற மாநிலங்கள் எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அதே அமர்த்தியாசன் சொல்கிறார், பீகார் யூபியும் எந்த யூபி, மாட்டுக்கு ஃபேன் சுத்த விட்டு மனுஷனுக்கு ஆக்சிஜன் இல்லைன்னு சொன்னார் பாருங்க, யோகித் ஆதித்யநாத் அந்த யூபி. உங்களுக்கு புரியுது இல்ல, மாட்டுக்கு ஃபேன் சுத்தம், மனுஷனுக்கு ஆக்சிஜன் இல்லைன்னால அந்த ஒரு காவி இப்ப முதலமைச்சர் அவருடைய மாநிலம் எங்க இருக்குன்னா ஆப்பிரிக்க நாடுகளின் எத்தியோப்பியாவை விட கீழே இருக்கிறது என்று அமர்த்தியாசன் ஒரே இந்தியாவுக்கு படம் பிடிக்கிறார் என்றால், எங்கள் தளபதி சொல்கிற திராவிட மாடல் அமர்த்தியாசன் சொன்னதை நிரூபிக்கதா இல்லையா? யோசிச்சு பாருங்க. இங்க தயவுசெய்து எனக்கு அப்போதான் திராவிட மாடல் என்னன்னு தோணுச்சுன்னா, ஏன் இந்த கருத்தரங்கு இப்போ ஏன் நடத்தணும், இவ்வளோ விளக்கிட்டு கழகத்தோடர்கள். நான் வந்தோடனே அண்ணன் சுதவி கிட்ட சொன்னேன், அண்ணன் மேடையே பார்க்க எவ்வளோ நல்லா இருப்பாருங்க என்று. அவர் சொன்னார், எதை செஞ்சாலும் சிறப்பாக தான் செய்வாங்க என்று சொன்னார். எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொன்னான். நீ யோசிச்சு பாருங்க தயவு செய்து, ஏன் இந்த கருத்தரங்கு, எதற்காக இந்த மேடை, ஒரு மாதம் முழுது அண்ணன் மாதம் அவர்கள் எதுக்காக இந்த மேடை போடணும்? ஒரே ஒரு காரணம் தான், நல்லா புரிஞ்சுக்க, ஒரே ஒரு காரணம் தான். ஒரு முறை கலைஞர் அவர்கள் அலுவலகத்தில் இருந்தபோது ஒரு வேறு ஒரு கட்சியை சேர்ந்த தலைவர் வர பார்க்க வந்தார். அவர் ஒரு பெரிய தலைவர் தான், கலைஞர் எழுதினவர், அவர் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாரு. அவர் பையில ஒரு ரொம்ப சாதாரணமான ஒரு பேனா, ஈஸ்வரத்துற பேனா இருந்துச்சு அந்த தலைவருடைய பையில. கலைஞர் என்ன செய்ய, என்ன இவ்வளவு சீப்பான பேனா வச்சிருக்கீங்க அப்படின்னார். அவர், இல்லை இல்லைண்ணே, நான் அப்பப்போ பேனாவை தொலைச்சிடுவேன், அதனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி பேனாலாம் வச்சுக்கிறது, விலையில்லாத பேனா அப்படின்னார். கலைஞர் என்ன பண்ணார், அவர் கையில் அப்போது அவர் வழக்கம் எழுதுகிற பேனா அவர்தான் இருந்துச்சு, அந்த பேனா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அந்த பேனா அவர்கிட்ட இருந்துச்சு. யாரோ அவர் கொடுத்த ஒரு கோல்டு பென், தங்கம் முலாம் பூசிய பேனா அவனு கலைஞர் கையில் இருந்துச்சு. அதை அவர் கையில் கொடுத்து, இதை வச்சுக்கிங்கப்பா, இதை வச்சு எழுதுங்க அப்படின்னார். அவர் சந்தோஷமாக கலைஞர் தர பேனா, அதுக்கு இருக்க மரியாதை வேற, வாங்கிட்டு போயிட்டார். ஒரு 2 மாதம் ஆச்சு, மீண்டும் சந்திக்கும் போது அந்த தலைவரோட பையே கலைஞர் பார்த்தார். நான் சொல்ல நல்லா கவனிக்கிறேன், தலைவரோட பையே பார்த்தார். பார்த்தா கரெக்டாக அவர் கொடுத்த தங்க பேனா பையில் இருந்துச்சு. கலைஞர் கேட்டாக்கே, அடிக்கடி பேனாவை தொலைச்சிடுவேன்னு பத்திரமா வச்சிருக்கேன் அப்படின்னார். இவருக்கு புரிஞ்சிருச்சு, அவர் என்ன கேட்குறாரு, இல்லைண்ணா எப்படி நான் அதை போய் தொலைக்க முடியும், ஒன்று நீங்கள் கொடுத்தது, 2வது தங்க பேனா விலை மதிப்பு இல்லாது இல்லையா, இது எப்படி தொலைக்க முடியும் அப்படின்னார். இப்போதான் கலைஞர் சொன்னார், இவ்வளவு நாளாக பேனா தொலைஞ்சது காரணம் அதுக்கு மதிப்பற்றது நீ நினைச்சதுனால தான் தொலைஞ்சது, நீ அது மதிப்புள்ளது நினைச்சேன்னா தொலைக்க மாட்டேன் சொன்னது கலைஞர், தொலைக்க மாட்டேன். பேனா மட்டுமல்ல நண்பனே, எதையும் மதிப்பு மிக்கது என்று நினைக்க பழகினால் அது நேரமா, குடும்பமா, கட்சியா, தலைமையா, கொள்கையா, எதையும் மதிப்பு மிக்கது என்று நினைக்க தொடங்கிவிட்டால் நீ ஒரு நாளும் தொலைக்க மாட்டாய் என்று கலைஞர் சொன்னார்ல, அந்த சொல்லுக்கு நிகராக சொல்கிறேன்,
தளபதியை மதிக்க துவங்கும் போதுதான் திராவிடம் வெல்லும் என்பதை நீங்கள் தயவு செய்து மனசில் வச்சுக்கணும். ஏன்னா நான் நிதானமாகவே சொல்கிறேன், காந்தியை பார்த்து மவுண்ட்பேட்டன் சொன்னான், பெரிய கலவரம் வங்கத்தில் நடந்தபோது நீங்கள் போங்கண்ணா காந்தியை மவுண்ட்பேட்டன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்போ தான் சமாதானம் வரும் என்று சொல்லும்போது காந்தி சொன்னார், நீங்கள் நாட்டன்பரோட காந்தி படத்தை பார்க்கணும், அற்புதமான படம். அந்த காட்சியில் காந்தி பெரிய சோஃபாவில் ஒரு தேரப்பூச்சி மாதிரி ஓரமாக உட்காந்துருப்பார், அப்படி தான் டாப்பாங்கில் காட்டுவான். அதாவது தன்னையே ரொம்ப சாதாரணமாக காந்தி உணர்ந்த நேரம் அந்த தருணம் சொல்லுவார். ஏன்னா மதம் போதல் நடந்துகிட்டு இருப்பாங்க, நீங்கள் போங்க அப்படிப்பான் காந்தியை. அவர் சொல்லுவார், உன்னுடைய இராணுவத்தால் செய்ய முடியாததை நான் செய்ய போகிறேன், பேசாமல் இரு என்று சொல்லும்போது அவன் சொன்ன வார்த்தை தான் சிங்கிள் மேன் ஆர்மி, யூஆர் ஏ சிங்கிள் மேன் ஆர்மி என்பது, நீ தான் தனியார் இராணுவம் போ என்று சொன்ன வார்த்தையே நான் சொல்கிறேன், இன்று திராவிடத்தில் கிடைத்திருக்கிற சிங்கிள் மேன் ஆர்மி தளபதி தான் என்பதை நாம் தயவு செய்து மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் நண்பர்களே. நான் சங்கிகளுக்கு ஒன்று சொல்லிவிட்டு போய்விடுகிறேன், நேரமில்லை பேச. உங்கள் பப்பு தமிழ்நாட்டில் வேகாது. ஏன் தெரியுமா சொல்கிறேன், நான் இன்னைக்கு இருக்கிற கதையை வச்சுலாம் சொல்லலை, நீ கீழடிக்கு போ, கீழடிக்கு போ. 2000 வருஷத்துக்கு முன்னாடி திமுகலாம் உண்டானே, திமுக உண்டா, கட்சி உண்டா? 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கீழடியில் போய் பானை எடுக்கிறாங்க, கோதைன்னு தமிழில் இருக்கு. மோடிஜி ராகுல்ஜி எல்லாம் இல்லை, கோதையும் தமிழில் இருக்கு. தமிழில் இருக்கிறது மட்டும் இல்லை, பானை கூட கருப்பு சிவப்பில் இருக்குங்கிறத நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். எப்படி சொன்னாங்கன்னு தெரியாது நமக்கு. கருப்பு சிவப்பு தான் தமிழை, தமிழ் பண்பாட்டை, தமிழ் அடையாளத்தை காக்க போகும்னு கீழடியில் இருந்த முப்பாட்டனுக்கும் தெரிஞ்சிருக்கு, இந்த பாட்டர்களும் இப்போ தெரிஞ்சிருக்கு என்பதை தேசிய மனசில் வச்சுருங்க. அது மட்டுமல்ல, வரலாறு தளபதிக்கு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கு, இப்போ மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்துருச்சு. தளபதி ஆட்சியில் உட்காருவதற்கு முன்பு நான் மேடையில் சொல்லியிருக்கிறேன், கிடைப்பதற்கு முன்பு 2 குப்பைகள் இந்தியாவில் இருந்தன, ஒன்று கீழே குப்பை, அது என்ன குப்பை என்ன பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாம், 1 குப்பை கீழே 1 குப்பை மேலே. நான் தான் வேடிக்கையாக சொன்னேன், இது மக்கும் குப்பை, அது மக்கா குப்பை. நல்ல வேளை தளபதி உட்கார்ந்த பிறகு மக்கும் குப்பையை தொடச்சிட்டார். இனி மக்கா குப்பையை துடைக்கிற வேலையும் தளபதி கையில் தான் இந்தியாவில் தரப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் தயவு செய்து மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் நண்பர்களே. அது மட்டுமல்ல, கலைஞர் அவர்கள் வந்து என்ன குசும்போ, அவருக்கு இருக்கிற அந்த ஒரு ஃப்ளோ இருக்குல்ல, அது பலருக்கு வராத ஒரு விஷயம். கலைஞர் இருந்த ஃப்ளோ யாருக்கும் வராது. போகிற போக்களை தட்டுறதில் அவர் தான் தண்ணி கிரட்டுறவர். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், மூப்பனார் அவர் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ட கதை உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அப்போ கூட்டணி அமைஞ்ச நேரம் மூப்பனாரோட, மூப்பனார் வீட்டில் கபிசலத்தில் பெரிய விருந்து, முன்னாடி ஒரு டீம் போயிருந்து கலைஞரும் மூப்பனாரை கொண்டு தனியாக வீட்டில் சாப்பாடு, அந்த பரிமாற்றமாக பதட்டப்படுறான். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு கலைஞர் வீட்டுக்குள்ள வர்றாரு, சாப்பிட்றோம் போது 2 இலை போடுறான், போட்டு ஐயா 2 இலை போட்டுமா, ஐயா 2 இலை போட்டுமாண்ணா. கலைஞர் சார், 2 இலை போட்டு 8 இலைக்கு போட்டுறாரு. இதான் கலைஞர் வச்சுருங்க. அந்த குசும்பில் 1 இன்ச்சு கூட பேரனுக்கு குறையலை. நான் உண்மையாகவே உதயநிதி அவர்களுடைய குசும்பு எங்கே ரசித்தேன்னா, எடப்பாடியாக பெரிய அறிஞர் மாதிரி பேசுகிறாரு. எலெக்ஷன் பிரச்சாரத்தில் பார்த்து தான் இவரை, அதுக்கப்புறம் இவர் எங்கேயுமே நான் பார்க்கல என்று எடப்பாடி பேச, உதயநிதி சொன்ன பதில் இருக்குல்ல, எங்க சட்டமன்றத்தில் எதுக்காக உட்காந்துருந்தேன், எப்படி நீங்கள் பார்க்காம போனீங்க? அது சரி, நீங்கள் நேராக பார்த்து மேலே பார்த்தா தானே உங்களுக்கு தெரியும். நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் ஊர்ந்து போகிறது, கீழே பார்த்துட்டுருக்கீங்களே, உங்களுக்கு எப்படி தெரியும் என்று சொன்ன பதில் இருக்குல்ல, அந்த பதில் இந்த ஆண்டின் சிறந்த பதில் எனக்கு படித்து மனசில். ஏனென்றால் உண்மையாகவே தமிழ்நாட்டை மிகப்பெரிய மீட்பர்களாக வந்து மீட்டிருக்காங்க. நீ கழக அரசு என்பதை நான் எப்படி பார்க்குறேன்னா, தமிழ்நாட்டை மீட்கிற அரசுகளாக வந்திருக்கிற நண்பர்களே மறந்துடாதீங்க. நான் சொல்லிவிட்டு நிறைவு செய்யணும். இத்தாலியில் ஒரு கம்யூனிஸ்ட் வந்தான், கிராம்ஷின்னு சொல்லி. நீங்கள் உலக கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் வரலாறுலாம் லேசாக பரப்புனீங்கன்னா, கிராம்ஷி வந்து உலக இயக்கத்தில் இருந்த கம்யூனிஸ்டுகளிலேயே பண்பாட்டு அசைவுகளை மிக துல்லியமாக இடைப்பட்ட ஒருவர். கார்ல் மார்க்ஸ், லெனினுக்கு பிறகு கிராம்ஷியை பேசாத மாவோயிஸ்டுகள் மார்க்சிஸ்டுகள் இருக்க மாட்டார்கள். அந்த கிராம்ஷி சொன்னான், அறிவாளிகள் 2 விதமான அறிவாளிகள் உண்டு. தேர் ஆல் இன்டலெக்சுவல்ஸ். எப்படி என்றால், ஆர்கானிக் இன்டலெக்சுவல்ஸ். ஆர்கானிக் இன்டலெக்சுவல் என்றால் அவன் மரபார்ந்த அறிவாளி என்று அர்த்தம். ஒரு துறையில் அறிவு அவனுக்கு சிறப்பாக இருக்கும். ஆனால் மரபான அறிவாளிகளால் உலகம் மாறுவதை விட
மரபை மீறி அறிவார்களால் தான் உலகம் மாறி இருக்கிறது என்று கிராப்சி பதில் எழுதினான். என் பார்வையில் சொல்கிறேன், தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் நமது கலைஞரும் இந்த நாட்டில் பிறந்த மரபை மீறி அறிவாளிகள் என்பதை மனதில் வைத்துக் கொண்டால், அந்த மூவரின் வாரிசாக இருக்கிற தளபதி அவர்கள் கிராம்சியின் பார்வையில் மறைவை மீறிய ஒரு அறிவியலாளர் என்பதை நீங்கள் தயவு மனதில் வைக்கணும். அது எங்க நீங்க கண்டுபிடிக்கலாம்னா, அவர் பெண்களுக்கு இலவச பேருந்து சொன்னார்வாங்க, அது ஒன்று போதும் அவருடைய மேதவியை சொல்ல. நான் விளையாட்டு சொல்லல, பெண்களுக்கு இலவச பேருந்து சொன்ன பிறகு ஆண்கள் இப்ப என்ன செய்யறாங்கன்னா, அதே பேர் தான் ஏறான். ஏன்னா புருஷன் கொண்டாடி பஸ்ஸுக்கு வந்தா கொண்டாடி ஃப்ரீயாயிடுது, ஒரு டிக்கெட் வாங்கினா போதும் என்பதால் ஒரு பக்கம் அரசு பஸ்ஸுக்கு கூட்டம் வருது, இன்னொரு பக்கத்துல இந்த செலவுகளை மிச்சம் பிடித்த பெண்கள் போறாங்க பாருங்க பேருந்துல, அது பெண்களின் காலில் கட்டிய சக்கரமாக மாறி இருக்கிறது என்பதை நீங்கள் தயவுசெய்து மறந்துட வேண்டாம். இன்னொன்று சொல்லிட்டு போயிடுறேன், நரிக்கோர் அவர்களுக்கு பற்றிய வாழ்க்கை இன்னைக்கு கூட பத்திரிகையில தளபதியின் செய்தி இருக்கு. நரிக்கோர் பெண் போன் பண்ணதுக்கு, நான் ரெண்டு மூணு நாள்ல இன்னைக்கு சட்டமன்றம் இருக்கு, வீட்டுக்கு வர்றேன், இங்கே பேசிக்கிறதாக செய்தி இருக்கு. நிஜமாவே சொல்றேன், மனசாட்சியோட சொல்லுங்க, உங்க பிள்ளைங்கள்லாம் பள்ளிக்கூடத்தில் பெரிய பெரிய பள்ளிக்கூடத்தில் படிப்பாங்க, எனக்கு தெரியும், எந்த பள்ளிக்கூடத்திலேயாவது நரிக்கோரவங்களுக்கு பிள்ளை படிக்க முடியுதா, யாரா சேர்த்துக்கிறானா? எப்ப தெரியுமா பெரிய பள்ளிக்கூடத்தில் நரிக்கோரவங்களுக்கு பிள்ளை வரும்? ஏதாவது ஃபேன்சி டிரெஸ் காம்படிஷன்ல மாறுவேட போட்டி வச்சா உங்க பிள்ளைங்க நரிக்கிறோ மாதிரி வேஷம் போட்டு வந்தா உண்டே தவிர வேறு எந்த வகையில் நரிக்கிறவர்களுக்கு பிள்ளைகள் உள்ளே வர முடியாது என்பதை நீங்கள் மனதில் ஒப்புக்கொண்டால் ஆச்சரியப்படுகிறேன். ஒரு பள்ளிக்கூடத்திற்கு கூட நரிக்குற வீட்டு பிள்ளை வர முடியாத நாட்டில் நரிக்குறவன் வீட்டுக்கு போகிற ஒரு முதலமைச்சர் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, நான் மிகுந்த அன்போடு சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன். இங்க இருக்கிற நண்பர்கள் இளைஞர்களுக்கு நான் சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன், தளபதியிடம் நாம் கற்றுக்கொள்வதற்கு ஏராளம் இருக்கிறது, நிறைய சொல்லலாம், நேரமில்லை. ஒன்று சொல்கிறேன், வயதில் மூத்தவர்களை எப்படி மரியாதை செய்வது என்பதை நீங்கள் தயவு செய்து இளைஞர்கள் தளபதியிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் நெஞ்சார சொல்வேன். ஒண்ணு வேண்டாம், அவர் கலைஞர் அவர் முத்தம் தர்ற போட்டோ வந்து ஒரு யூனிவர்சலான போட்டோ, எல்லாரும் பார்த்து ரசிக்கிற போட்டோ. அந்த போட்டோவை நல்லா கவனிங்க, கலைஞர் முத்தம் தரும் போது அவர் முகம் எப்படி இருந்தது என்பதை கவனியுங்கள். அதில் இருக்கிற பிரியம் மரியாதையெல்லாம் வெளிப்படும். பேராசிரியரை சந்திக்கும் போது அவருடைய புகைப்படத்தை கவனியுங்கள். சமீபத்தில் தமிழறிஞர் விருதினை சங்கரையாவுக்கு தந்தபோது, சங்கரையாவுக்கு நீங்கள் வர வேண்டாம் சங்கரையா, நான் வருகிறேன் வீட்டுக்கு, நான் வந்து சங்கரையாவுக்கு சாமி போர்த்திய போது தளபதி காட்டிய மரியாதை நான் வியந்தேன், மறந்துடாதீங்க, நான் வியந்தேன். தோழ நல்ல கண்ணி சந்தித்த போது தளபதி காட்டிய மரியாதையை நான் வியந்தேன். காரணம், பண்பாடு என்பது ஊட்டி வளர்க்கப்படுகிற ஒன்றென்றால் கலைஞர் தன் மகனை சிறந்த பண்பாளராக வைத்திருக்கிறார் என்பதை புரிஞ்சுக்கணும். நான் இருக்கிற இளைஞர்கள் சொல்லிவிட்டு விடைபெறுகிறேன், தளபதியிடம் நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு ஒன்று, ராகுல் காந்தி சொன்னதற்குல்ல, ராகுல் காந்தி சொன்னது அவருடைய அந்த நூல் வெளியீட்டு விழாவில் ராகுல் சொன்னார்ல, நல்ல வார்த்தை அது, தளபதி அவர்களே நீங்கள் உடம்பை எப்படி இவ்வளவு நன்றாக வைத்து என்கிற ரகசியத்தை எல்லோருக்கும் சொல்லிக் கொடுங்கள் என்று ராகுல் சொன்னதைப் போலவே சொன்னாலும் கூட, இளைஞர்களே வயதில் பெரியவர்களை நாம் மதிப்பது எப்படி என்பதை தளபதியிடம் கற்றுக் கொடுங்கள். நீ பல இடங்களில் பார்க்குற சென்னையில் என்ன பெருசுன்றான், போகிற ஆளை பார்த்து இந்த பெருசு நான் எங்கே போகிறேன், இப்படி இங்கேயா இங்கேயா அப்படின்னு கேட்குற இளைஞர்களை பார்க்குறோம். நீ ஒன்று செய்யலாம், என்னுடைய சூத்திரத்தை சொல்லிட்டு போயிடுறேன், வாரத்தில் ஒரு நாள், வாரத்தில் ஒரு நாள் டிவி இல்லாமல், நெட்டு இல்லாமல், பேப்பர் இல்லாமல் முழுவதும் சும்மா அப்படியே விட்டுட்டு நாள் முழு ஃப்ரீயாக்கி பாருங்கள். அப்போ தான் முதல் முறையாக உனக்கு ஒரு நாள்ங்கிறது இவ்வளோ பெருசாங்கிறதே தெரியும். அந்த ஒரு நாளில் எத்தனையோ வேலை செய்யலாம், நேரம் இல்லை சொல்ல, ஒன்று செய்ய போதும். உங்கள் வீட்டில் கிளம்ப இருப்பாருல தாத்தா, ஒரு பாட்டி இருப்பார்ல, போய் கிளம்பனை கூப்பிட்டு, என்ன தாத்தா முதுகில் இவ்வளோ அழுக்காக இருக்குங்கன்னு, என்னடா பண்ணுறது கையெல்லாம் பின்னாடி கொண்டு போய் தேய்ச்சி குளிக்க முடியலடா அப்படிப்பாருல, அந்த கிழவனை பாத்ரூம் கூட்டு போய் செல்லையே நோண்டி வாட்ஸ்அப்பே பார்த்துக்கிட்டு இருக்காமே அந்த நேரத்தில் கிழவனை உண்டாச்சு தண்ணியை திறந்து விட்டு நல்ல பீக்க நாத்தால் முதுகு அழுக்க போக தேய்ச்சி குளிப்பாட்டி கொண்டாந்து சேரில் உட்கார வச்சேன்னா அந்த ஆள் உடம்பே விடுதலை அடைஞ்ச மாதிரி இருக்கும். என்ன தாத்தா இவ்வளோ நெகை வளர்ந்துருக்குன்னு கேளு, குனிஞ்சி வெட்டமன்ல பேராண்டி அப்படிமா, நெயில் கற்றால் அந்த நெகத்தை நல்லா வெட்டி
கால் அப்படி எதமா அப்படி பிடிச்சி விட்டியன்னா அந்த கிழவன் கண்லேருந்து ரெண்டு சொட்டு கண்ணீர் வரும்ல, அது கண்ணீர் இல்லை, நீ கும்பிடுகிற சாமியின் புனித நீரை விட புனிதமானதுங்கிறத நீ தேச மனசு வச்சுக்க. இந்த பண்பு யார் சொல்லித்தருவது நமக்கு? நான் நிஜமாகவே குறிப்பிட்டதற்காக பேசலை, நிஜமாகவே எப்படி காந்தியை பார்த்து தேசம் பழகியதோ, காந்தியின் வார்த்தைகளை விட காந்தியின் செயலுக்கு தேசம் முக்கியத்துவம் கொடுத்ததோ அந்த கட்டத்தை தமிழ்நாடு சந்திக்கிறது. இப்போது வார்த்தைகளை விட மரியாதைக்குரிய தளபதியின் வாழ்க்கையை பின்பற்றுகிற ஒரு தலைமுறை வந்து கொண்டிருக்கிறது. விடைபெறுகிறேன், நன்றி, வணக்கம்.